இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுட்டுக் கொல்லப்பட்ட 4 சந்தேக பேர் வழிகளில் மூவர் டேசா மெந்தாரியை சேர்ந்தவர்கள். ரவாங்கில் நிகழ்ந்த கொள்ளை தொடர்பில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று போலீஸ் நடவடிக்கையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட 4 மூவர் பெட்டலிங் ஜெயா டேசா மெந்தாரியை சேர்ந்தவர்கள் என போலீஸ் பேச்சாளர் அடையாளம் கூறினர். அவர்களில் 24 வயதுடைய பெருமாள் வீரன் ஏற்கனவே பகாங்கில் 2 காலம் வசிப்பிட கட்டுப்பாட்டில் இருந்தபின் 4 மாதங்களுக்கு முன்னர்தான் திரும்பியதாக கூறப்பட்டது. மற்றொருவர் 21 வயதுடைய யுகன்குமார் சிவகுமார் ஆவார். இந்த இருவரின் அடையாள கார்டை வைத்து அவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். டேசா மெந்தாரியை சேர்ந்த மற்றும் ஒரு நபரான 23 வயதுடைய திருமாறன் ராமசாமியும் போலீஸ் நடவடிக்கையின் போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்த போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். அந்த நடவடிக்கையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட 4 சந்தேக பேர்படி கோதா டாமன்சாராவை சேர்ந்தவர் என கூறப்பட்டது. இதனிடையே போலீசார் தங்களது நடவடிக்கையின் போது சந்தேக பேர்வழிகளை கைது செய்திருக்கலாம் என பெருமாளின் தந்தை வீரன் தெரிவித்தார். குற்ற செயல்களை கண்டும் காணாமல் இருக்கும் போலீஸ். போலீசார் சட்டத்தை அமல்படுத்த தவறியிருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து அதிகமான புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக அரசு மலேசிய போலீஸ் படையின் உயர்நெறி பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் சூதாட்டம் குறித்து புகார்கள் அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக புகிட் அமான் உயர்நெறி பிரிவின் இயக்குநர் டாத்தோ சம்ரி யாஹியா தெரிவித்தார். உதாரணத்திற்கு சில மாவட்ட போலீஸ் தலைவர்கள் போதைப் பொருள் சூதாட்ட கும்பலிடம் இருந்து குறிப்பிட்ட பணத்தை பெற்றுக் கொள்கின்றனர். அவ்வாறு பணத்தை பெற்றுக் கொள்ளும் போலீசார் குற்ற செயல் தொடர்பில் புகார் கிடைத்தும் அவ்வாறான புகார்கள் பெறப்படவில்லை என மறைத்து விடுவதாக டத்தோ சம்ரி யாஹியா கூறினார். பல்வேறு கட்டொழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் முறைகேடுகள் தொடர்வதாக அவர் வருத்தத்தை தெளிவித்தார். அத்துடன் காலங்கள் உருண்டோட போலீசுக்கு கையூட்டு கொடுக்கும் கும்பல்களும் அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்பு சட்டவிரோதமாக 4 சூதாட்ட நடவடிக்கை மட்டுமே இருந்தது. தற்பொழுது இணையம் வாயிலாக சூதாட்டங்கள் அதிகரித்துவிட்டன. கேளிக்கை மையங்களும் அதிகம் செயல்படுகின்றன என்றார் அவர். முனைமுக பணியாளர்களை ஏமாற்றாதீர்கள், துன்புறுத்தாதீர்கள். நாட்டின் முனைமுக பணியாளர்களின் சுகாதார நிலை குறித்து பொய் சொல்ல வேண்டாம் என்று சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா எச்சரித்தார். சிடி ஸ்கேன் செய்வதற்கு முன்னர் தனது அறிகுறிகளை தெரிவிக்காத ஒரு நோயாளியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததனால் தனக்கு தொற்று ஏற்பட்டது பரவியுள்ளது என்று ஜொகூரை சேர்ந்த ஒரு மருத்துவர் பகிர்ந்து கொண்ட தகவல் அது தொடர்பில் நூர் ஹிஷாம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். முனைமுக பணியாளர்களின் உரிமைகள் குறித்து நூர் ஹிஷாம் மக்களுக்கு நினைவூட்டினார். முன்னணி பணியாளர்கள் இருப்பவர்கள் ஏமாற்ற வேண்டாம். நாங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, நண்பர்கள் உள்ளனர். முன்னணி பணியில் இருப்பவர்களை துன்புறுத்த வேண்டாம் என நூர் ஹிஷாம் இன்று தமது முகநூலில் எழுதினார். நூர் ஹிஷாம் கூற்றுப்படி கோவிட் தொடர்பான எந்த அறிகுறிகளும் இல்லாமல் மருத்துவமனைக்கு வந்த ஒரு நோயாளிக்கு சிடி ஸ்கேன் செய்ய அம்மருத்துவர் நியமிக்கப்பட்டார். இருப்பினும் சிடி ஸ்கேன் மூலம் அவரது நுரையீரலில் கோவிட் தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பதை காட்டிய பின்னரே ஒரு வாரத்திற்கு முன்பு காய்ச்சல் மற்றும் இருமல் இருந்ததை நோயாளி ஒப்புக்கொண்டதாக மருத்துவர் கூறினார். அவரது நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு தொந்தரவாக மாறிவிடும். 2 பிறகு அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது என்று மருத்துவர் கூறினார். நோயாளியுடன் சுமார் 15 நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாகவும் எஸ்ஓபியை பின்பற்றியதாகவும் அவர் கூறினார். மித்ரா உதவித்தொகை 42 லட்சம் மட்டுமே. முழு கதை தெரியாமல் மற்றவர்களை குழப்ப வேண்டாம், இந்து மலேசிய சங்கம் வலியுறுத்து. பலமுறை பேச்சு நடத்திய பின் ஆலயங்களுக்காக மித்ரா வழங்க உதவித்தொகை 42 லட்சம் ரிங்கிட் மட்டுமே. சிலர் கூறுவது போல 50 லட்சம் ரிங்கிட் அல்ல. இது தொடர்பாக முழுமையான தகவல் தெரியாமல் நாட்டில் உள்ள இந்துக்களை குழப்ப வேண்டாம் என சம்பந்தப்பட்ட தரப்பினரை மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர் எஸ் மோகன் ஷான் கேட்டுக்கொண்டார். இவ்வாண்டு டிசம்பர் 5 ரிங்கிட் மலேசிய 42 லட்சம் உதவித்தொகை குறித்து பத்திரிகைகளில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிலர் அதை கூட அறியாமல் இந்த விவகாரத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இந்து சங்கத்தை குறை கூற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே பத்திரிகைகளில் அறிக்கை வெளியிட்டு வருவது வேதனையை தருகிறது. இந்த உதவித்தொகை கோரிக்கை மலேசிய இந்து சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒன்று.
சிலர் கூறுவது போல அரசாங்கமே முன்வந்து கொடுத்தது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என மோகன்ஷான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். மகாதீருடன் நெருக்கமாக இல்லாவிட்டால் அன்வார் பிரதமராக முடியாது. பி கே ஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் டாக்டர் முகமது மகாதீருடன் சமாதானமாக போகாவிட்டால் பிரதமராக வேண்டும் என்ற இலக்கை அவர் அடைய முடியாது என்று 7வது பிரதமரின் முன்னாள் அரசியல் செயலாளர் ஜாஹித் முகமது ஆரிஃப் கூறினார். தற்போதைய சூழ்நிலையில் அவருக்கும் மகாதீருக்கும் நல்ல உறவு இல்லை, இருவரும் விலகி இருக்கிறார்கள். அவர் கீழ்ப்படைந்து டாக்டர் மகாதீருடன் நெருக்கமாகாவிட்டால் அவர் அப்படியே இருக்க வேண்டியதுதான், அவர் பிரதமராக முடியாது என்று அவர் தெரிவித்தார். தனது அரசியல் ஆசைகளை பிரதமராக வேண்டும் எனும் தனது இலக்கையும் அடைய டாக்டர் மகாதீருடன் அன்வார் சமரசம் செய்து கொள்வது என்பது ஒன்றும் கடினமான அல்ல என்று அவர் கூறினார். செப்டம்பர் 2008 முதல் நாடாளுமன்றத்தில் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக பலமுறை அன்வார் கூறியுள்ளது குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். பெர்ஜத்து உச்சமன்ற குழுவின் உறுப்பினரான ஜாஹித், சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை அன்வார் தொடர்ந்து தான் போதிய எண்ணிக்கையை கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டிருப்பார். அதுவும் இப்போது தேர்தல் வழியாக பிரதமராக வாய்ப்பு கிடைக்காது என்பதை அவர் உணர்ந்துள்ள போது என்று ஜாஹித் கூறினார். சந்தேக பேர் வழிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம், மரண விசாரணை தேவை. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் சுங்கை பூலோவில் போலீசாரால் துரத்தப்பட்ட பின் நால்வர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மனித உரிமைக்கான அரசு சார்பற்ற இயக்கமான மேட்மெட் கோரிக்கை விடுத்துள்ளது. நால்வர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் தரப்பில் தவறு நிகழ்ந்துள்ளனவா என்பதை கண்டறிவதற்கு சுயேட்சையான விசாரணை தேவை என மேட்மெட் எனப்படும் மரண தண்டனை மற்றும் சித்திரவதைக்கு எதிரான மலேசியர்கள் இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அனைத்து சம்பவங்களும் குறித்தும் சுயேட்சையான மற்றும் விரைவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மேட்பெட் இயக்கம் கேட்டுக்கொண்டது. குற்ற செயலில் ஈடுபட்டு சந்தேக பேர் வழிகளை கைது செய்யப்பட வேண்டுமே தவிர முடிந்தவரை அவர்களை சுட்டுக் கொள்வதை தவிர்க்கும்படி மேட்பெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டது. சுட்டுக் கொல்லப்பட்ட 4 சந்தேக பேர் வழிகளும் சிலாங்கூரில் சுமார் 50 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அப்படியானால் அந்த சந்தேக பேர் வழிகளை ஏன் கைது செய்து அல்லது நேற்றைய கொள்ளை சம்பவத்திற்கு முன் அவர்களை விசாரணைக்கு கொண்டு வரவில்லை என்றும் அந்த அரசு சார்பற்ற அமைப்பு கேள்வி எழுப்பியது. பயணிகள் ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகியது. ஜொகூர் பாரு கம்பங் குர்னியா அருகே 24 பயணிகளையும் 4 ஊழியர்களையும் ஏற்றியிருந்த பயணிகள் ரயில் ஒன்று தண்டவாளத்தை விட்டு விலகியது. நேற்றிரவு மணி 7:49 நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. மழையின் காரணமாக கெமாஸ் ஜொகூர் பாரு இடையிலான இரட்டை தண்டவாள திட்ட கட்டுமான பகுதிக்கு அருகில் நிலம் அமிழ்ந்ததாக தெரிய வந்தது. அப்பகுதியை அடைவதற்கு முன்பே ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். பயணிகள் பேருந்தின் மூலமாக ஜேபி சென்டருக்கு பயணமாகியதாக KTMB நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி முகமது ராணி ஷிமாம் ஷம்சுடின் தெரிவித்தார். பிரச்சினை சரி செய்யப்படும் வரையில் பயணிகள் KTM கெம்பாஸ் பாரு நிலையத்தில் இறக்கப்பட்டு அங்கிருந்து வாகனத்தின் மூலமாக ஜேபி சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் பயணத்தை தொடங்குவார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டார். எங்களுக்கும் குடும்பம் உள்ளது, கோவிட் 19 அறிகுறிகளை மருத்துவரிடம் மறைக்காதீர். கோவிட் 19 தொற்றுக்கான அறிகுறிகள் இருந்தால் அதை மருத்துவ பணியாளர்களிடம் மறைக்காதீர்கள். வைரஸ் தொற்றிலிருந்து மருத்துவ பணியாளர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த தகவல் மிகவும் முக்கியமானதாகும். அத்துடன் அவர்களை நம்பி குடும்பத்தினர் உள்ளனர் என உணர்ந்து பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். உடல்நல பாதிப்புகள் இருந்தும் அதை நோயாளி ஒருவர் மறைத்தது தொடர்பில் மருத்துவர் பதிவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி டாக்டர் நூர் ஹிஷாம் அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார். பாதிக்கப்பட்ட மருத்துவர் December 23 நோயாளி ஒருவர் மருத்துவமனைக்கு ஸ்கேன் செய்வதற்காக வந்திருந்தார் எனவும் அவரது உடல் தட்பவெட்ப நிலை வழக்கமான அளவிலேயே பதிவாகி இருந்ததாகவும் அவர் கூறினார். ஸ்கேன் செய்தபோது அந்த நோயாளியின் நுரையீரலில் தொற்று இருந்தது. அந்த நோயாளி மீண்டும் வலியுறுத்தி கேட்டபோது தனக்கு ஒரு வாரமாக காய்ச்சல் இருந்ததாகவும் இருமல் இருந்ததாகவும் ஒப்புக்கொண்டார். அந்த நோயாளிக்கு பின்னர் கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதையடுத்து மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட சம்பந்தப்பட்ட பெண் மருத்துவருக்கும் கோவிட் 19 தொற்று கண்டிருப்பது உறுதி தெரிகிறது.
அதனால் தனது குடும்பத்தினருக்கும் அந்த வைரஸ் தொற்றியிருக்கலாம் என தாம் அஞ்சுவதாக அந்த மருத்துவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார்.